ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, பட்ஜெட் கேமிங் ஹெட்செட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சூப்பர் கேமிங் ஹெட்செட் பாத்தீங்க, ரொம்ப சீப்ங்க, ரேட் தான் சீப்பு. அகைன் நான் திருப்பி சொல்றேன், ரேட் தான் சீப், பட் ப்ராடக்ட் சீப் இல்ல, சூப்பரான ப்ராடக்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செப்ரானிக் சைட்ல இருந்தா ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த கேமிங் ஹெட்செட். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 2250. ஸோ ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா நான் நெட்லலாம் செக் பண்ணல இன்னும், உங்களுக்கு நான் செக் பண்ணிட்டு அமேசான்ல டிஸ்கிரிப்ஷன்லயே நான் கொடுக்குறேன் அமேசான் லிங்க். பட் கடையில் வந்து எனக்கு 2250 தான் கொடுத்தாங்க, பட் அதில் போட்டிருந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4000 இருக்கு. ஸோ பட் நான் ஜெப்ரானிக்ஸ் வெப்சைட்டில் செக் பண்ணேன், 4000 கிட்ட தான் ரேட் காட்டுச்சு. பட் நீங்கள் நியர்பை ஷாப்பில் எங்கேயாவது வாங்குறதா கண்டிப்பாக இது 2250 கூட வந்து 2500 கூட தான் இருக்கும். ஸோ இந்த கேமிங் ஹெட்செட் வாங்கிட்டீங்க அப்படின்னா பிஎஸ்ஓக்கு பக்கா ஒர்க் ஆகுதுங்க. பிஎஸ்ஓக்கு மட்டும் இல்லை, பிசி அண்ட் எக்ஸ்பாக்ஸ்க்கு. ஸோ பட்ஜெட்டாக நம்மளுக்கு ஒரு கேமிங், நல்ல கேமிங் ஹெட்செட் வேணும் அப்படின்னா ஸோ இந்த கேமிங் ஹெட்செட் நான் ப்ரிஃபர் பண்ணுறேங்க சீரியஸாகவே. பிகாஸ் நான் எவ்வளோ கேமிங் ஹெட்செட் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் இந்த ஜெப்ரானிக்ஸ் ஜெப் ஓரியன்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 7.177 சப்போர்ட் பண்ணுது. எனக்கு வந்து யாரும் ஸ்பான்சர்லாம் பண்ணலங்க, பட் நான் வந்து எப்படின்னா ஒரு பொருள் பிஎஸ்ஓருக்கு என்ன இருக்குமோ அதை வாங்கி டெஸ்ட் பண்ணி, ஸோ அந்த ப்ராடக்ட் நல்லா இருந்தால் வீடியோ போடுவேன். பிகாஸ் என் வீடியோ பார்த்து நிறைய பேர் இதை பர்ச்சேஸும் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காகவே நான் வந்து பக்காவாக டெஸ்ட் பண்ணிட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவே போடுவேன். ஸோ இந்த ஜெப் ஓரியன்ட் இருக்கு பார்த்தீங்களா கேமிங் ஹெட்செட், இது பிசிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பிசிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்பாக்ஸ். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இதே ஹெட்செட்டை வச்சு தனித்தனியாக தான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். பிகாஸ் ஒன்றொன்றுக்கு டெஸ்ட் பண்ணி பிஎஸ்ஓ டெஸ்ட் பண்ணி பிஎஸ்ஓ வீடியோ தனியாக வித் ஜெப் ஓரியன்ட்ல, அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கும் டெஸ்ட் பண்ணிவிட்டு பிசிக்கும் போடுவேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பாக்ஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, பிகாஸ் மெயின் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஓ தான், ஸோ பிஎஸ்ஓவில் இதை டெஸ்ட் பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இது வெளியே உங்களுக்கு எடுத்தும் காட்டுறேன், இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். பிளஸ் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் கூட வரலங்க. ஐ மீன் பிஎஸ்ஓ பிளாட்டினம் ஒயர்லெஸ் ஹெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் நாய்ஸ் வரும். நான் யூடியூப்ல லைவ் பண்ணும்போது இல்லை வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபேன்லாம் ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இந்த ஜெப் ஓரியனை யூஸ் பண்ணும்போது நான் ஃபேனும் ஆஃப் பண்ணல, ஃபேன் வந்து ஆன் பண்ணிகிட்டே செக் பண்ணேன், ஃபேன் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு, சவுண்ட் பயங்கரமாக ஃபேன்லேருந்து வருது. அந்த நாய்ஸ் இதில் துளி கூட இல்லைங்க, மேபி 0.1 or 2% இருக்கலாம், பட் சுத்தமாக இல்லை. நீங்கள் வந்து பிஎஸ்ஓரில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்றவராக இருந்தா, இல்லாட்டி அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபேஸ்புக் கேமிங்ல அப்லோட் பண்றவராக இருந்தா அந்த நாய்ஸ் வரலங்க. எனக்கு மெயினே அதுதான், அதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம நாய்ஸ் இருக்கணும். உங்களுக்கு நான் ப்ராக்டிகலாக பண்ணி காமிச்சுனேன், இது அன்பாக்சிங் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி எல்இடியும் இருக்கு ஹெட்செட்ல, பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் எரியும். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் உங்களுக்கு நீங்கள் சேஞ்சும் பண்ணிக்கலாம். இது வந்து ஒயர்லெஸ் கிடையாது, யூஎஸ்பியோட வருது. ஸோ யூஎஸ்பின்றனால ஈஸியாக வந்து உங்களுக்கு பிஎஸ்ஓல இன்சர்ட் பண்ணிக்கலாம், பிசியில் இன்சர்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்பாக்ஸில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன் ஃபியூச்சர் நம்ம பிஎஸ்பியில் கூட இன்சர்ட் பண்ணி இதை டெஸ்ட் பண்ணலாம், பட் வந்தோடனே கன்சோல் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் ஒரு ஹெட்செட் வேணும் அப்படின்னா இது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, பிஎஸ்ஓ இருக்கு, ரொம்ப யூஸ் ஆகும். ரெக்கார்டிங் மட்டும் இல்லைங்க, மற்றவங்க பேசுறது சாட்டுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இது போட்டோன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பிஎஸ்ஓ டிடெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ சவுண்ட் ஆடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்க வரைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ என்ன பார்த்துக்கு ஒரே ஒரு ட்ராபேக் இதில் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக் கிட்ட இருக்கிற லைட் வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்கேஸ் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லைட் இது வந்து ரெக்கலர் வந்து தெரியுது. ஸோ அந்த ஆர்ஜிபி எல்இடி வந்து பளிச்சுன்னு தெரியுது வீடியோவில். ஸோ அதை என்னால் ஆஃப் பண்ண முடியல, வேற ஏதாவது மெத்தட் இருக்கான்னு பார்த்தேன் அதை டர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கு, ஈவன் பிசிலையும் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டேன். அந்த ஒரே ஒரு ட்ராபேக் மட்டும்தாங்க எனக்கு தெரிஞ்சதில் இருக்கு, மற்றபடி 2250 சம ஒர்த்துங்க இது ரியலாகவே. சரி, இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி கனெக்ட் பண்ணுற பிஎஸ்ஓ அப்படின்னு காமிச்சிடறேன் உங்களுக்கு, பிகாஸ் என்னென்ன இருக்குன்னு தெரியணும் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெளியே எடுத்துடலாம். ஸோ இது ரொம்ப கூலாக இருக்கு பேக் சைடில். சூப்பராக இருக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிடி இருக்குது, சிடி டிரைவ். நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிகாஸ் இதை வந்து நீங்கள் பிசியில் கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அதில் இருக்கும். ஸோ நம்ம பிஎஸ்ஓவில் ஜஸ்ட் டைரெக்டாக செட்டப் தான் பண்ண போகிறோம், ப்ளஸ் இது சிடி. ஸோ வெளியே எடுத்துடலாம், ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பராக அழகாக ஆனால் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அழகாக நாட்டிங்னா ரப்பரில் இருக்குது. ஸோ எடுத்துடலாம். ஸோ நல்லா லென்த்தாகவும் இருக்குது பாருங்கள், பரவாயில்ல. இது வந்து இதோட அட்டாச் பண்ணுற மாதிரியும் வச்சுருக்காங்க, சூப்பர். இது வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மைக் டேர்ன் ஆன் டேர்ன் ஆஃப், அப்புறம் வந்து இந்த ஆர்ஜிபி எல்இடி லைட் டேர்ன் ஆஃப் டேர்ன் ஆன், எல்லாமே எல்லா பட்டன்ஸ் இதில் இருக்குது. சரி, ஓகே,
எடுப்போம், எவ்வளோ லென்த் வருது பார்ப்போம். ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 1.5 மீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு 1.5 மீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இது நல்லா லென்த்தாக இருக்குது. ஒரு 1.5 மீட்டர்ஸ் ஆர் 2 மீட்டர்ஸ் கூட இருக்கலாம். சரி, இப்போ இதை வெளியே எடுத்து கனெக்ட் பண்ணிடலாம் PS4ல. ஸோ பாருங்கள் இந்த பக்கம் ஷைனிங்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படி மெட்டாலிக்குங்க இதெல்லாம், இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் கிடையாது, பக்கா மெட்டாலிக். அண்டு ஒரு மாதிரி எப்படி தெரியுமா இருக்குது, ரோஸ் கோல்டே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கலர், லைட் கலரில் இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா குஷன்ஸ் சூப்பராக இருக்குது. இதை நான் வேர் பண்ணி பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு மாதிரி ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்குது, ரப்பர் மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் கூலாக தான் இருக்குது. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல, ஓகேவா? என்ன சைஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம தலையில் மாட்டினோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஐ மீன் ஹெட்ஸ்கல்க்கு ஏற்ற மாதிரி இது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. ஸோ பாருங்கள் ஷைனிங்காக இருக்குது. இதெல்லாம் மெட்டல், இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்கு. ஸோ இதுவும் பாருங்கள் சூப்பராக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. ஸோ இந்த குஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, சவுண்டு லெஃப்ட் ரைட்டு. ஸோ மைக்கோட இதை பாருங்களேன், மைக் மைக் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அப்படி மடித்து கூட வச்சுக்கலாம், அப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா இதில் லைட் எரிஞ்சிட்டே இருக்குது, அது மட்டும் எனக்கு பிடிக்கல. அதர்வைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் பட்ஜெட் கேமிங் ஃபார் PS4 சீரியஸாகவே சொல்கிறேன். ஸோ சரியாக இருக்குது. சரி, இதை வந்து நம்ம இப்போ PS4ல கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். PS4ல கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இதோட லைட்டிங்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லைட்டிங் இதோ பாருங்கள், ஹெட்ஃபோனில் நான் சொன்னேன்ல, ஐ மீன் மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. பிகாஸ் இன்கேஸ் நீங்கள் ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரீமிங் பண்ணலனா பிரச்சனை கிடையாது, இது வந்து லைட் எரிஞ்சா எரிஞ்சிட்டு போதுன்னு விட்டுடலாம். பட் ஸ்ட்ரீமிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கரெக்டாக லிப்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ரெட் கலரில் தெரியும். ஸோ பாருங்கள் கலர்ஸும் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கலர்ஸை நம்ம சேஞ்ச் கூட பண்ணலாம். இப்போ பாருங்கள் இந்த கலர்ஸை நான் சேஞ்ச் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ இதான் பட்டன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, பாருங்கள் மாறிடுச்சு, பர்பிளில் மாறிடுச்சு, ரெட், எல்லோ, ப்ளூ, ஒரு டோட்டலாக ஒரு க்ரீன் 7 to 8 கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். திருப்பியும் பாருங்கள் சேஞ்ச் பண்ணேன், சூப்பர். ஸோ உங்களுக்கு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ரைட்டு லைட் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பாருங்கள் சேஞ்ச் ஆகுதா, என் கையிலேயே ரிஃப்ளெக்ட் ஆகுது. பட் நல்லாயிருக்கும் கேமிங் ஹெட்செட். சரி, ஓகே, இதான் லைட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த லைட் எப்படி டேர்ன் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையே ஜஸ்ட் ஒரு ஹோல்ட் பண்ணிங்கன்னா போதும், டேர்ன் ஆஃப் ஆகிடும். பாருங்கள் லைட்லாம் வந்து டேர்ன் ஆஃப் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணால் போதும், திருப்பியும் ஆன் ஆகும். டேர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கு திருப்பியும் ஒரு 2 செகண்ட்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மியூட் பட்டன் இருக்குது. மியூட் பட்டன் நம்ம இங்கே டேர்ன் ஆன் பண்ணால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிளிங்க் மைக்கில் வந்து இந்த மாதிரி பிளிங்க் ஆச்சுன்னா உங்களது டேர்ன் ஆஃபில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ பாருங்கள் எடுத்துட்டேன், கண்டினியூஸாக எரியுது. ஸோ அப்போது மைக்கு டேர்ன் ஆன் ஆகிடுச்சு, டேர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ப்ளஸ் ஆர் மைனஸ், இது பாருங்கள் ஹோல்ட் பண்ணுறேன், லைட் டேர்ன் ஆன் ஆகும். சரி ஃப்ரெண்ட்ஸ், சவுண்ட் அண்ட் எஃபெக்ட் ரெக்கார்ட் பண்ணி அதோட ப்ரூஃபும் காமிச்சிருந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் PS4ல கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சூப்பராக இருக்கு பாருங்கள் இருக்கிற லைட்டு. ஐ திங்க் நான் திருப்பி சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன், பாருங்க சேஞ்ச் ஆகுது. சரி, எந்த கலர் வைக்கலாம், எல்லோ நல்லா இருந்துச்சு, ஸோ எல்லோ வச்சுக்கிறேன். ஸோ மைக்கில் சொன்னால உங்களுக்கு பாருங்கள் மைக் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்கும். ஓ சாரி, மைக்கில் உள்ள லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ ஆன் பண்ணியாச்சு, பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எனக்கு கரெக்டாக இருக்கா கேமிங் ஹெட்செட்டு. இந்த மைக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, எப்படி வேணாலும் பாருங்கள் ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. பட் இந்த லைட்டு மட்டும் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நான் ரைட் சைடில் பாருங்கள் இந்த கலர்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ரைட் சைடில் பாருங்கள் கலர்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ கலர்ஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அப்படியே சேஞ்ச் ஆகுதா, ஸோ அப்படியே சேஞ்ச் ஆகும். சொன்ன மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூட் பட்டன்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, மியூட் பட்டன் பாருங்கள் இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டுருக்கும். ஸோ மியூட் பட்டன் டேர்ன் ஆன் பண்ணால் சரி, ஓகே, எதாவது கேம் ப்ளே பண்ணிடலாம். கேம் ப்ளே நீங்கள் பண்ணுறது முன்னாடி ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே செட்டிங்ஸ் போயிடுங்க,
சூப்பராக கேட்குது எனக்கு சவுண்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவைசஸ், அதில் ஆடியோ டிவைசஸ். ஸோ ஆடியோ டிவைசஸில் பாருங்கள், இன்புட்டும் யூஎஸ்பி ஹெட்செட்னு மாறிடுச்சு, ஸோ அவுட்புட்டும் யூஎஸ்பி ஹெட்செட்னு மாறிடுச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் பை டிஃபால்ட்டாக இதில் இருக்கும், இதில் சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த கேஸில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஹெட்செட்டில் இருக்குது, இன்புட் டிவைஸ் அண்ட் அவுட்புட் டிவைஸ். சூப்பர். சரி, அதேமாதிரி அட்ஜஸ்ட் மைக்ரோஃபோன் லெவல். மைக்ரோஃபோன் லெவல் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹைக்கு ரீச் ஆகக்கூடாது. ஸோ இப்போ வந்து பாருங்களேன், நான் ஏதாவது பேசுகிறேன் அப்படின்னா அந்த ரெட் கலரை வந்து டச் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், குட்ல வச்சுக்கிறேன். பிகாஸ் சம்டைம்ஸ் நான் சவுண்டாக பேசுவேன், சம்டைம்ஸ் லோவாக பேசுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேட்கணும். சரி, குட்ல பொசிஷனில் வச்சுட்டு பேக் போகிறேன். சூப்பர். வால்யூம் கண்ட்ரோல், நீங்கள் இப்போ வால்யூம் கண்ட்ரோல், இது வந்து உங்கள் காதுக்கு கேட்க போகிற சவுண்டு தான் இது. ஸோ நீங்கள் அதிகமாக வச்சுக்கலாம், கம்மியாகவும் வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சூப்பர். ஸோ அவுட்புட் டு ஹெட்ஃபோன்ஸும் செக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் சாட் ஆடியோவில் இருக்கும், ஆல் ஆடியோவில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சாட் ஆடியோக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ஃபுல் ஆடியோ இதில் வைக்கிற மாதிரி, ஐ மீன் சவுண்டு இதில் வரப்போது மைக் யூஸ் பண்ண போகிறேன், எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஸோ பக்கா ஆடியோ டிவைஸை செட்டப் பண்ணியாச்சு. ஸோ பேக் போகிறேன். பிகாஸ் இதில் வந்து ஒரு ஆப்ஷன் தான், ப்ளஸ் ஆர் மைனஸ், ஐ மீன் வால்யூம் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், அவ்வளோதான். பிசிக்கு நான் வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான மோடில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். PS4 கன்சோலில் இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் வால்யூம் டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரி, கேம் எதாவது ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் ஆஃப் அஸ் பண்ணிடலாம், எப்படி இருக்குன்ற எஃபெக்ட். இந்த டைட்டில் ஓடும்போதே ஒரு மாதிரி ரிவர்லேருந்து வர தண்ணி ஃப்ளோ சவுண்ட், ஏதோ இந்த பாருங்கள் இந்த போட் இருக்குல்ல, இதோட சவுண்டில் அவ்வளோ அழகாக கேட்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வால்யூம் வந்து இதில் டிக்ரீஸ் பண்ண முடியல, பிகாஸ் வால்யூம் வந்து செட் ஆகாது போல இருக்கு. வால்யூம் இதில் நீங்கள் டிக்ரீஸ் பண்ண முடியாது. வால்யூம் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ உங்கள் கண்ட்ரோலர்லேயே பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் PS பட்டன் ஹோல்ட் பண்ணிங்கன்னா போதும், இந்த சவுண்ட் டிவைசஸ் வரும். ஸோ இதில் எவ்வளோ வேணுமோ இப்போ பாருங்கள், இதில் வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். ஸோ கம்மி பண்ணியாச்சு, வேணும்னா அதிகம் பண்ணிக்கலாம். ஸோ பர்ஃபெக்ட், பிகாஸ் இதில் ஒர்க் ஆகலை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டோட மியூட் பட்டனும் இதில் ஒர்க் ஆகாது PS4 கன்சோல் இன்சர்ட் பண்ணும்போது. அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது, பிகாஸ் நம்ம எல்லாமே வந்து PS4 கன்சோல் கண்ட்ரோலர் மூலமாக, ஐ மீன் ரிமோட் மூலமாகவே நம்ம எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ கேமில் வந்து நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் போயிடுங்க. கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஐ மீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ் போயிடுங்க. ஆடியோவில் நம்ம எப்பயுமே மியூசிக் வால்யூமை கம்மி பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். என்னோடய முன்னாடி வீடியோ கூட பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், மியூசிக் வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. சூப்பர். எந்த சவுண்ட்ஸ் வேணுமோ உங்களுக்கு நீங்கள் அதை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ பேக் போகிறேன், கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம், கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கேம் ப்ளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இப்போ ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஷேர் பட்டனை ரெண்டு வாட்டி ப்ரெஸ் பண்ணுறேன் ரெக்கார்டிங்க்கு. ஸோ ரெக்கார்ட் சிம்பிள் வந்துடுச்சு. ஸோ பர்ஃபெக்டாக மியூசிக் வால்யூம்லாம் கம்மி பண்ணிவிட்டு இது பண்ணியிருக்கேன். ஸோ சவுண்டும் கேட்கணும், நான் பேசுறதும் கேட்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசி ரெக்கார்டும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி டபுள் டேப் பண்ணி ஸ்டாப் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ கிளிப் சேவ்ட் கேப்சர் கேலரின்னு வந்துருச்சு. ஸோ லைப்ரரியில் போய் செக் பண்ணிடலாம். ஸ்டார்ட் கேப்சர் கேலரி கொடுக்குறேன். ஸோ அதில் லாஸ்ட் ஆஃபர்ஸ். ஸோ இப்போ ரெக்கார்ட் பண்ணது 3 மினிட்ஸ் இருக்குது, நான் ஜஸ்ட் செக் பண்ணுறேன். இந்தோட போர்ஷன் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பேசுனது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஸோ எப்படி கேட்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேம் ப்ளேயில் நான் பேசுகிற சவுண்ட் எல்லாம் கேட்குதா, பர்ஃபெக்டாக கேட்குதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நேராக ஓடிட்டுருக்கேன், இப்போ ரைட் பக்கம், ஐ மீன் ரைட்டில் திரும்புகிறேன். ஸோ இங்கே ஒரு ஆள் யாரோ இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஒரு ஆள் இருக்காங்க, எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சீரியஸாக சொல்கிறேன், பர்ஃபெக்டாக இருக்குது. இத்தனைக்கும் ஃபேன் ஓடிட்டுருக்கு, ஃபேன் வந்து போட்டுட்டு தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சவுண்ட் கேட்கும், அதோட நாய்ஸ் கொஞ்சம் கூட இல்லை, ஐ மீன் லைட்டாக இருக்கும். அது கூட நம்ம அப்லோட் பண்ண வீடியோ எடிட்டிங் பண்ணிக்கலாம், பட் அதளவுக்கு தெரியல. இப்போ நான் கேட்டேன், ஐ மீன் ப்ளே பண்ணி கேட்கும்போது ஒரு துளி கூட நாய்ஸ் இல்லை, நான் பேசுனது பர்ஃபெக்டாக இருக்குது, மைக்கு சூப்பராக இருக்குது. சீரியஸாக 2250 இது ரொம்ப ஒர்த்துங்க, கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. PS4 கன்சோல் வச்சுருந்தீங்க. எனக்கு மெயின் மேட்ரு அதாவது மைக்ரோஃபோன் என்னென்ன நாய்ஸ் தான், நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கணும். இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை, பட் ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு, நல்லா சவுண்ட் வந்துட்டுருக்கு. பட் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது அதில் துளி கூட சவுண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனாலேயே எனக்கு இந்த கேம்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் பிளாட்டினம் சோனி வந்து ப்ளே ஸ்டேஷனில் பிளாட்டினம் யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் இருக்குது. நான் போட்டு ரெக்கார்ட் பண்ண கூட நாய்ஸ் வரும், இதில் நாய்ஸே வரல. பிகாஸ் பிளாட்டினமோட ஹெட்செட் வந்து 15,000 நான் வாங்கும்போது, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2250 ரெக்கார்ட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்குது. என்ன ஒன்று, அது ஒயர்லெஸ், இது வந்து ஒயர்லெஸ் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ஹெட்செட்டு யூஸ் பண்ணதுனால சொல்கிறேன், டெஸ்டிங் பண்ணதுனால சொல்கிறேன், சூப்பராக இருக்குது.
நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹெட்செட்டை வாங்கி யூஸ் பண்ணலாம். பிகாஸ் பட்ஜெட்டில் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹெட்செட் தான் நம்ம வந்து தேடி எடுக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த கேமிங் ஹெட்செட் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க, ஃபேஸ்புக்கில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்களா, இல்லை சில பேர் ட்விட்ச்சில் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது எனி பிளாட்ஃபார்மில் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது இந்த ஹெட்செட் கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஹெட்செட்டுங்க. கண்டிப்பாக இது வந்து யூடியூப் ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் எந்த நாய்ஸும் கேட்காது. எல்லாரும் வீட்லையும் ஏசி இருக்குமா சொல்ல முடியாது. புதுசாக ஒருத்தர் சேனல் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு யூடியூப் அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ ஏசி இல்லை அப்படின்னா நம்ம ஃபேன் போட்டோம். பிகாஸ் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது நமக்கு இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கும், ஓகேவா, நெட்டியெல்லாம் வேர்க்கும். ஸோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், கேமிங்கே பண்ண முடியாது வித்தவுட் ஃபேன் ஆர் வித்தவுட் ஏசி எப்படி பண்ண முடியும். ஸோ அட்லீஸ்ட் ஃபேனாவது இருக்கணும். அந்த ஃபேன் ஓடும்போது நம்மளுக்கு அந்த நாய்ஸ் வரக்கூடாதுல்ல. ஸோ அந்த நாய்ஸ் வந்து நீ கண்டிப்பாக இதில் எனக்கு தெரிஞ்சு வராது. நீங்கள் ஒரு ஸ்ட்ரீமராக இருந்தால் யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ஸோ இந்த ஹெட்செட் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் கேமிங் ஹெட்செட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.